ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருவீங்க, ப்ரொஃபைலில் பார்த்தோம் சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பேலக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா நான் சொல்கிறேன் ஒரு டிப்பு, நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் ஆகி நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். வாங்க இந்த வீடியோ எப்படி ஷார்ட் ஆகி வந்து மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து நம்ம எடிட் பண்ணவங்களுக்கு வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன், கிளிக் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இல்லை உங்ககிட்ட வந்து ஆப் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஒன்று கே பார்த்தா ப்ளஸ் ஆன் பார்த்து கே ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் பர்சன் வச்சு வச்சு எடிட் பண்ணிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து கேட்கும், இதுக்கான பாஸ்வேர்ட் பார்த்தா இந்த வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டைப் பண்ணுங்கள். கீழே வந்து டைப் பண்ணுவோன்னே நீங்கள் சப்மிட் கேட்கும், சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி உங்களுக்கு பார்த்தா ரிடெக்ட் ஆகும், ரிடெக்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட்டான ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி கே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆடியோ இருக்கும், மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் வந்து ஆட் பண்ணி சொல்லி வந்து எஃபெக்டோட ஆட் பண்ணிட்டு ஒரு ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக் லேயராக இருக்கும், இதுக்கு லிரிக்கான ஃபாண்ட் பார்த்தோன்னா இதுக்கான ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்திருப்பேன், நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கரெக்டாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இமேஜ் ப்ளூ கலர் இமேஜ்லாம் வந்து வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் மட்டும் நான் சொல்கிற பிக்சல் வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ண மாட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணலாம். நான் வந்து ஃபுல்லாக எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணேன், நீங்கள் கரெக்டாக அந்த ப்ளூ கலர் இமேஜ் மட்டும் நீங்கள் நான் சொல்கிற ஸ்டெப்பில் வந்து நீங்கள் இமேஜ் மட்டும் அந்த பிக்சல் வந்து நீங்கள் கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ண மாட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணலாம். கரெக்டாக அந்த பிக்சல் வந்து எப்படி இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடிட் பண்ணுறதுனால இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து கீழே பார்த்தா க்ரீன் கலராக ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் பார்த்தா நாங்கள் அந்த மென்ஷன் பண்ணியிருந்தேன், 9x16 ரெசல்யூஷன் அந்த சைஸ் பார்த்தா இங்கே இருக்குது, அந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் கேட்கும், கிளிக் பண்ணி அந்த பிக்சல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணி வந்து நம்ம இதில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்க. இமேஜ் ஆட் பண்ணுறது கீழே பார்த்தா க்ரீன் கலராக ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து இமேஜ் வச்சுருக்கேன் உங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை யூஸ் பண்ணுற இமேஜ் ஒன்றா இதுக்கான ஃபுல் இமேஜ் பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிருப்பேன். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகலாம், ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே எங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும். நான் இப்போ தான் ஃபுல்லு செட் வச்சுனாலும் வந்து இது வந்து சின்னதாகிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது மாதிரி ஆட் ஆனோடனே மேலே பார்த்தா 3D ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லி பார்த்தா ஃபில் கம்பஸ்ரின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக செட் ஆகும். ஃபுல்லாக செட் ஆன இமேஜ் எனக்கு இன்னும் இப்போ நான் வந்து இமேஜ் இன்னும் ஜூம் பண்ணேன்னா இங்கே இமேஜில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லி வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்லி கரெக்டாக வந்து ஒரு ஸ்கேல் ஆப்ஷன் மாதிரி உங்களுக்கு வந்து வரும், நீங்கள் வந்து கரெக்டாக ரைட் சைடில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லி உங்களுக்கு பார்த்தா இமேஜ் நல்லா வந்து ஜூம் ஆகும். அதே லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜ் நல்லா உங்களுக்கு வந்து பேக்கில் இன்னும் நல்லா ஜூம் அவுட் ஆகும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுவோம் அதுக்கு ஏதாவது தேவையானாலும் நீங்கள் வந்து நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு மேலே செட்டிங் பார்ல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வந்து நம்ம வந்து இமேஜ் வந்து கனெக்ட் பண்ணுவோம், அதனால் இப்போ தான் கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜை கனெக்ட் ஆகும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜை கனெக்ட் ஆனோடனே எக்ஸ்போர்ட் ஆனோடனே இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் கேட்கும், சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சேவ் டு கேலரி மென்ஷன் ஆச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ அங்கே ஆட் பண்ண பண்ணல இமேஜ் நீங்கள் வந்து கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. ஒரு 15 இல்லை 13 இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. இப்போ கிராப் பண்ண பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து ஆடியோ லேயர், ஆடியோ லேயருக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் லேயர் ஆட் இமேஜ் நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அந்த ப்ளூ கலர் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டாரம் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் வந்து இந்த ஏரா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அலைட் மோஷன் ஃபோல்டர் தான் எப்பவுமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எல்லா இமேஜுமே ஆட் ஆகும். இப்போ அலைட் மோஷன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகிற மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் கிராப் பண்ணி ஆட் பண்ண இமேஜ் பார்த்தா சிம்பிளாக வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13x25 நான் வந்து கண்டினியூஸாக நான் வந்து இமேஜ் எல்லாமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். அங்கே ஆட் பண்ண அதே ஸ்டெப்பில் இங்கே நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிங்க, கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க, ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகி மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து ஆட்டே பண்ண தேவை, ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்ட் பற்றி நான் சொல்கிறேன், இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 9976. கரெக்டாக இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 9976. கரெக்டாக நீங்கள் 9976 நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வரையும் இமேஜ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவோன்னே பேக் வாங்க. பேக் வந்துட்டு மேலே நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா சிசி லேயர்னு ஒரு 5000, ஒரு ரேஜென்ட் லேயர்னு உங்களுக்கு பார்த்தா சைடில் ஐ ஆப்ஷன் பார்த்தா வந்து ஆஃப் பண்ணுறப்பேன். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஃபெக்ட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆயின் வரும். மெர்ஜ் ஆனால் ஃபுல்லாக நீங்கள் ஐ ஆப்ஷன் ஆன் பண்ணிங்க, ஆன் பண்ணால் சிசி லேயர் உங்களுக்கு பக்கவாக செட் ஆகிடும். பக்கம் செட் பண்ணால் மேலே செட்டிங் பார்த்து ஏர் ஆப்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அதனால் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு பண்ணேன். கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும் சார்ட்டு. ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும், நீங்கள் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.